நல்லாயிருக்கோம் வணக்கம். நான் உங்களோட மத்தி எனங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு பிரிங் டிவைன் மைண்ட் சேனல். எல்லாரும் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கு முதல்ல என்னோட நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படின்ற ராபர்ட் கிரீன் அவங்களோட புக்கு தான். ஒரு ஒரு லாவாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி லா நம்பர் 4. லா நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் சே லெஸ் தேன் நெசசரி. எவ்வளவு பேசணுமோ அவ்வளவும் பேசிடக்கூடாது, அதோட கம்மியாக தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க, ரொம்ப அளந்து அளந்து தான் பேசுவாங்க. அப்படியே முத்து உதிர்ந்துருமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒன்று ரெண்டு வார்த்தை தான் வந்து வரும் அவங்க வாயிலிருந்தே. பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ்லாம் இருக்குன்னா அவங்க சொல்கிற அந்த நச்சுன்னு ஒன்று ரெண்டு வார்த்தைக்காக எத்தனையோ ஃபேன்ஸ் வந்து ஏங்கிட்டு இருப்பாங்க. வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடாதான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டுலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம எப்போ வந்து பேச்சை கம்மி பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு பிரச்சனைகளும் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் போட்டு லோட 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 பேசிகிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, கேட்குறவங்க வந்து ஒரு வெறுப்பு தட்டிடும், என்ன பெரிய எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த ஒரு விஷயம் பேசினாலும் அப்படின்னா ரொம்ப நேரம் பேசுகிறதுக்கு பதிலாக ரொம்ப கம்மியாக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சீக்கிரமாக நம்ம பேசி முடிச்சிடணும். நம்ம பேச்சை வந்து கேட்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி நம்ம பேசணும், அப்படி தூண்டணும். ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தோன்னா ஒன்று நம்ம எனர்ஜியும் போயிடும், நம்மளோட மரியாதையும் போயிடும். ஏன் அப்படின்னா சில நேரம் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம பேசிகிட்டே இருப்போம், லூஸ்டாக கூட்டுருவோம். இதை நினச்சி இன்டென்ஷனலாக பேசணுன்னே இருந்திருக்காது, தெரியாமல் ஒரு வார்த்தையை விட்டுருவோம், அதனால் ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும். ஸோ இதெல்லாம் தேவையாங்க. எது தேவையோ அதை மட்டும் அளந்து யோசித்து பேசணும் அப்படின்னா நம்மளோட மரியாதையை வேறு லெவலுக்கு போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லா நம்பர் 4 என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் சே லெஸ் தென் நெசசரி. அப்போ நீங்கள் வந்து யார்கிட்டையும் பேசக்கூடாது, அப்படியே உம்னா முஞ்சா தான் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லா ஸ்மைலிங் ஃபேஸாக செம்மையாக பேசுங்க. பட் அனாவசியமாக ரொம்ப நேரம் தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாம். எல்லாருக்கிட்டையும் ஒரு புன்முறுவலோட என்ன தேவையோ அதெல்லாமே கண்டிப்பாக பேசி தான் ஆகணும், இல்லைனா அவங்கள ஒரு சிடுமூஞ்சின்னு சொல்லிடுவாங்க. சிரிக்கலை அப்படின்னாலே சிடுமூஞ்சின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அப்போ பேசலைன்னா இவன் சரியான ப்ரௌட் எடுத்தவ அப்படின்னு சொல்லிடுவாங்க, சரியான ஹெட்வேட் பார்ட்டின்னு சொல்லிடுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் மீன் பண்ணல. ரொம்ப பேச வேண்டிய இடத்துல நெசசரியாக தேவை எப்போ இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக பேசுங்க, ரொம்ப வளவலன்னு பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே நான் சொல்லலைங்க, இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக தப்பா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.